வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, பிறக்க போகிற சுபகிருது தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் ராகுகேதுனுடைய பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம், குருவனுடைய பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம், பிற கிரக அமைப்பு உள்ள பலன்கள் எல்லாம் பார்க்க தான் செஞ்சோம். இப்போது எல்லா கிரகங்கள்னாலையும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக குரு பகவானுடைய பலன்களை வந்து பார்க்கலாங்க. குரு பகவான் கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய ராசிக்கு நல்லாவே இல்லை. அப்போ குரு பகவான் நல்லா இல்லைனாலே ரெண்டே விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனை வந்துடும். முக்கியமாக வேலையில் பிரச்சனை வரும், அதுக்கடுத்து தொழிலில் பிரச்சனை வரும். சரி, வேலையில் ஏற்கனவே எப்படி பிரச்சனை வந்திருக்கும் குரு பகவான் சரியில்லாததுனால? சிலருக்கெல்லாம் வேலைக்கு போகணுன்னே தோணாது, வேலைக்கு போகவே பிடிக்காது, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும், வேலையை விட்டுறணுமில்லாமா அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணும். எல்லாத்துக்கிட்டே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், எனக்கு வேலைக்கு போகல, பிடிக்கலை, நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டே நம்ம இருப்போம். ஒரு சிலர் வந்து வெளியில் சொல்கிறது பார்த்தாதுன்னு கம்பெனிலேயே சொல்லிடுவாங்க, எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரிசைன் லெட்டராகலாம் கூட கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் ஒரு சிலருக்கு சமீபத்தில் கடந்த காலத்தில் வேலை போயிருந்திருக்கும், வேலை போயிருந்தால் மறுபடியும் வந்து சீக்கிரம் வேலை கிடச்சிருந்துருக்காது. அல்லது நம்மளே வேலையை விடலை அப்படின்னாலும் கம்பெனிக்காரவங்களே எப்பா உனக்கு வேலையே இல்லை, தயவுசெய்து நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க சிலரை. இல்லைன்னா ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பயங்கர டார்ச்சராக இருக்கும், ஒன்று வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை, கூட வேலை பார்க்குறவங்கனால பிரச்சனை, இப்படி தொந்தரவுக்கு மேலே தொந்தரவு வந்து அந்த வேலையில் வந்து வந்திருந்திருக்கும். அப்போ ஏண்டா வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், வேறு கம்பெனிக்கு எங்கிட்டாவது போயிடுவோம், வேறு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சமீபத்தில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை பண்ணினது வந்து உங்களுக்கு குரு பகவான் தான் அப்படி பண்ணார். சரி, இந்த சுபகிருது வருடத்தில் குரு பகவான் வேலையில் நிம்மதி தருவாரானா? நிம்மதி தருவார். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு விலகும், வேலையில் கஷ்டங்கள் எல்லாமே விலகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. வேலையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், நீண்ட தூரத்தில் போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், அல்லது வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு போய் நம்ம படிக்கணுன்னாலும் படிக்கலாம், வேலை பார்க்கணுன்னாலும் வேலை பார்க்கலாம், தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதை பூரா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லா செஞ்சு தருவார். அடுத்து தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தொழிலும் அப்படி தான், கடந்த காலத்தில் சிலருக்கு தொழிலே செய்ய முடியாமல் தான் போயிருந்திருக்கும், ஏண்டா தொழில் செய்கிறோங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா தொழிலில் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக வந்திருக்கும், லாபங்கள் அதிகமாக வந்திருந்திருக்காது. தொழிலை நடத்தலாமா வேண்டாமாங்கிற மாதிரி தான் சிலருக்கு வந்து மனநிலை வந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா தொழிலில் ஏகப்பட்ட காசு சிலருக்கெல்லாம் லாஸ் ஆகியிருந்திருக்கும், இதனாலேயே மன கஷ்டங்கள் வேற நிறைய வந்திருந்திருக்கும். ஏன்னா தொழில் ஓடலைன்னாலே நமக்கு மன கஷ்டம் வரத்தானே செய்யும், அதுக்கப்புறம் போட்டி பொறாமையெல்லாம் வேறு வந்திருக்கும். இதில் அதை வேறு நமக்கு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதை சமாளிக்க முடியாமல் அதில் வேறு கஷ்டம். இப்படி தான் தொழிலையும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து குரு சரியில்லாததுனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த சுபகிருது வருடத்தில் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருப்பாருங்க. பத்தாவது ராசியில் ஆட்சி பலத்தோடு இருப்பார். அப்போ என்ன செய்வாருன்னா, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வைக்கணும், தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து கொடுப்பார். தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தொழில் தொடங்கலாம். இப்போ எல்லாம் சிலருடைய மனசில் இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும், வந்துச்சுன்னா நீங்கள் தொழில் தொடங்குங்க. தொழில் தொடங்கினா நல்லா சிறப்பாக தான் இருக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஆதாயமும் கிடைக்கும், போட்டி பொறாமைகள் எல்லாமே இனிமேல் இருக்காதுங்க. எவ்வளவு போட்டி பொறாமைகள் தொழிலில் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு வந்து உருவாக்கி தருவாருங்க. சிலருக்கு தொழில்கள் ஏற்கனவே ஓடாமல் இருந்திருக்கும், அந்த ஓடாத தொழில்கள் கூட நல்லா ஓடும். ஆக தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும், இனிமேல் தொழிலில் பல முன்னேற்றங்களை வந்து நீங்கள் பெறலாங்க. அடுத்து குரு தான் வந்து பொருளாதாரத்துக்கு அதிபதி. குரு பகவான் நல்லா இருக்கிற போது தான் பொருளாதாரத்தில் கஷ்டம் வராது, இல்லைன்னா பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்துடும். கடந்த காலத்துலலாம் குரு சரியில்லை, சரியில்லை அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல தான் இருந்தார். ஒன்பதாவது இடத்துல குரு இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் அவர் பத்தாவது ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல வந்துடுவார். அது வந்து உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். ஸோ உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் குரு ஒன்பதில் இருந்தால் கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார், ரொம்ப டாப்பான பலன்களை கொடுக்காம. ஆனால் பத்தாவது ராசியிலிருந்தால்
கொடுத்தா டாப்பான பலன்களை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே கொடுப்பார். ஏன்னா அந்த பத்தாவது ராசிங்கிறது அவருடைய இடம், அவருடைய வீடு, அவருடைய வீட்டிலேயே அவர் இருக்கிறது, அவருக்கு சர்வ பலத்தை வந்து கொடுக்கும். அப்போ அந்த அவர் வீட்டுக்கான பலன்களை தெளிவாக நமக்கு கொடுப்பார். அதுதான் அந்த தொழில் ஸ்தானத்தினுடைய சிறப்பான பலன்கள். பொருளாதாரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகும். கடந்த காலத்தில் கடன் எல்லாம் சிலர் வாங்கியிருந்திருப்பாங்க, அந்த கடன் எல்லாம் கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் கடன் எல்லாம் அடையுங்க, கடன் எல்லாம் ஈஸியாக கட்டலாம், அதில் நிம்மதியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வந்து நகை நட்டுக்களை இழந்திருந்திருக்கலாம், சிலர் வந்து சொத்து பத்துக்களை இழந்திருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் இழந்திருந்தாலும் மறுபடியும் அந்த இழந்த சொத்து பத்துக்களையும் பொருளாதாரத்தையும் நம்ம மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வந்து இந்த சுபகிருது வருடத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும். சிலருக்கு இந்த சுபகிருது வருடத்தில் கோயில் கட்டுற யோகங்கள் வந்து கிடைக்கும். கோயில் கட்டுறதுனா கோயிலே கட்டுறதில்லை, ஒரு சிலர் கட்டுவாங்க, கோயில் கூட கட்டுவாங்க, அல்லது சிலைகள் கூட நிறுவாங்க. ஒரு சிலர் கும்பாபிஷேகத்தில் ஈடுபட்டு ஒரு சில கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது நன்கொடைகள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த வருடத்தில் இருக்குது. அதனால் ஒரு தெய்வ அனுகூலமான ஒரு வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை வந்து உங்களுக்கு சொல்லலாங்க. அடுத்து கோயில் சார்ந்த விஷயங்களில் பட்டம் பதவிகள் கூட கிடைக்கும், பொறுப்புகள்லாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பொருளாதார துறையில் வந்து நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் பொருளாதார துறையில் அந்த கோர்ட்டு சார்ந்த துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகளை வந்து குரு பகவான் வந்து கொடுப்பாருங்க. கடந்த காலத்தில் இழந்த கௌரவம், பேர், புகழ் எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சுபகிருது வருட பலன்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க. ஆக குருவால் நல்ல ஏற்றமான பலன்களை வந்து நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அஷ்டமச்சனி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் மட்டும் கஷ்டப்படுத்தும், வேறு தொழிலில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாது. வாகனம் சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சிரமம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய தந்தை கூட கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தந்தைக்கு கூட உடம்பு சரியில்லாமல் கூட போகலாம். ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஒன்று வர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த சுபகிருது வருடத்தில் வந்து உங்களுக்கு இருக்காது. அடுத்து முக்கியமான கிரக பெயர்ச்சி அப்படின்னா ராகுகேது பெயர்ச்சி தாங்க. ராகுகேது உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 6வது இடத்துல தான் ஏற்கனவே இருந்தார். இப்போது 11வது ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார். 11வது ராசியில் ராகு இருந்தால் நன்மைகளை கொடுக்கணுங்கிறது தான் விதி. அதனால் எல்லையில்லாத நன்மைகளை கொடுப்பார், நிறைய வெற்றிகளை கொடுப்பார். காரிய தடங்கல்கள் அப்படிங்கிறது வந்து வராது. எந்த காரியத்தை செஞ்சாலும் கடந்த காலத்தில் வந்து நிறைய இழுபறி இருந்திருக்கும், எந்த காரியமும் நடந்திருந்திருக்காது, நிறைய சிரமங்கள் சிக்கல்கள் வந்திருக்கும். இப்போ ராகு பகவான் 11ல் இருந்தால் எடுத்த காரியம் பூராமே வெற்றி பெறணுங்கிறது விதி. அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வரணுங்கிறது விதி. கடன் காட்சியெல்லாம் அடையணுங்கிறது ஒரு விதி. இப்படி நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறது தான் ராகுனுடைய பலன்களாக இருக்கும். சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், இதையெல்லாமே ராகு கொடுப்பார். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், அவ்வளோதான். மற்றபடி ராகு 11ல் இருக்கிற போது எல்லையில்லாத மகிழ்ச்சிகளையும் எல்லையில்லாத வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் வந்து அவர் கொடுப்பாருங்க. நம்ம நினச்சே பார்த்துருந்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களெல்லாம் கூட நடந்து நமக்கு இன்ப அதிர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. ஆக ராகு பகவான் சர்வ பாக்கியத்தை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கார். திருமணம் நடக்காதவங்களுக்கு இனிமேல் கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்குங்க. அதனால் திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறுங்கிறனால திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் வந்து நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுங்க. கூடிய சீக்கிரமே ஒன்று திருமணம் நடந்துடும், அல்லது நிச்சயதார்த்தம் ஆயிரும், அல்லது பேச்சு வந்து உறுதியாவது ஆகும். இந்த மாதிரியெல்லாம் பலன்களை அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அதுக்கடுத்து ஒரு சிலருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். இது தசாபுத்தியில் குழந்தை பேர் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைச்சிரும், ஆனால் கோச்சார ரீதியாக வந்து குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து உங்களுடைய முதல் பிள்ளைக்கு தான் வரும், அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் வராது. அதே நேரத்தில் அந்த தசாபுத்தியில் குழந்தை பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த பெண் வாரிசுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருடத்தில். இதை தான் அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாருங்க. ஆக சுபகிருது வருடத்தை பொறுத்தளவு மிதுன ராசிக்காரவங்களுக்கு எல்லா கிரக நிலைகளுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுவரைக்கும் இருந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இன்னி இருக்காது. ஏன்னா இதுவரைக்கும் ஏற்கனவே அஷ்டமச்சனி இருந்துச்சு, அதுக்கப்புறம் குரு பகவான் சரியில்லை, ராகு கேது சரியில்லை, இப்படி எல்லா கிரகமுமே சரியில்லை சரியில்லை சரியில்லைங்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ சனியை தவிர பிற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது.
குருவும் சரியான நிலைமைக்கு வந்துட்டாரு, ராகுவும் சரியான நிலைமைக்கு வந்துட்டாரு. பிற கிரகங்களான செவ்வாய் சுக்கிரை இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே பலமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வருஷம் பிறக்கிற போதே சூரியன் வேற உங்களுடைய ராசிக்கு உச்சத்தில் தான் இருப்பார், புதன் வேற 11வது ராசியில் இருப்பார். 11ல் சூரியன் புதன் ராகுவெல்லாம் இருந்து இந்த வருடம் பிறக்கிறதுனால மிதுன ராசிக்காரவங்களுக்கு சர்வ பாக்கியமும் சர்வ பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வருங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு நிறைய பேர் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் வந்து கிடைக்குங்க. நன்றி மிதுன ராசி நண்பர்களே.